ग्रामा जबन निर्वाण तेरे इच्छित दिन पर लेकर जो अंजाम इन वाणी की वाड़े उम्र जाते था அன்னை தெரசா அங்கே
இயேசு புதன்முறை விழுகிறார். இவ்வே இயேசுவே உங்களை ஆராதித்து வணங்கி உங்களுக்கு நன்றி சோதனம் செய்கின்றோம். சிறுவை பயணம் மற்றும் சொகுசு பயணம் அல்ல, தம் உடல் வேதனையையும் மன வேதனையையும் அடுத்து சிறுவையின் பாதம் தாங்காமல் எழுதுகிறார்கள். இயேசு ஐயோ வேண்டும் என்று ஓரமாய் உட்கார்ந்து ஒளிவெடுக்காமல் துணிச்சலோடு உறுதியோடு போக வேண்டிய தூரத்தை கண்களால் கணக்கிட்டு எழுகிறார். கல்வாரி நோக்கி நமது ஆண்டவர் நாம் வழிபடும் கடவுள் மனிதனாக கல்வாரி பாதையில் விழுந்தார் என்றால் அவரால் படைக்கப்பட்ட நாம் மனிதர்கள் ஏமாத்தியவர். வாழ்க்கையில் விழாதவர்கள் என்று எவரையாவது காட்ட முடியுமா? ஒரு மனிதனுக்கு தோல்வியும் வீழ்ச்சியும் மூன்று முறை நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று இளம்பையில் கல்வியிலும் காதலியும் ஏற்படும் வீழ்ச்சி. இளைய சமுதாயமே ஒரு நிமிடம் இளம் வயதில் சிந்தித்து செயல்படுகின்ற எவரும் கண்மூடித்தனமாக கல்வியிலும் காதலிலும் ஈடுபடுகிறது விடவும் மாட்டார்கள். பள்ளியிலும் கல்லூரியிலும் உன் மகன் படிப்பதில்லை, உங்கள் மகள் சரியில்லை என்று பெற்றோர்களை குற்றவாளி என்று ஏற்றும் பொழுது தம்பி தங்கைகளை நினைத்து பாருங்கள். உனது பெற்றோர்களின் வேதனை கடன் வாங்கி கல்வியை தந்த பெற்றோர்கள் உன்னால் 25 வருடங்கள் உன்னை வாழ வைத்து ஆளாதிய பெற்றோரை மறந்துவிட்டு உதவிட்டு யாரோ ஒருவரோடு யாரோ ஒருத்தியோடு எப்படி ஓடிக்கோங்க மனமுறைகள் சிந்தித்து பாருங்கள். பொள்ளாச்சி நடந்த கதையில் தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்ட ஒரு இளம்பெண்ணின் கதை. கௌரவமான குடும்பம் படித்திருக்கிறார்கள். காதல் செய்த போலும் காதலில் நான் எழுந்தேன், என முழுமையாக நம்பிய பெற்றோரையும் தம்பி தங்கைகளையும் உதவிட்டு ஓடி வந்தேன். ஆசை வார்த்தைக்கு அடிமையாக திருமணமும் செய்து கொண்டேன். திருமணமான ஒரே வாரத்தில் அவரை சுயபோகம் தெரிந்தது. உலகில் உள்ள அனைத்து கெட்ட பழக்கங்களையும் உள்ளது அவரிடம் சொல்வதற்கு நான் பூசுகிறது. நான் செய்த பாவத்திற்கு மரணமான பதில் என்று கண்ணீர் வைக்கிறார் ஒரு பெண். தம்பி தந்தைகளே, உங்களுடைய முயற்சியில் செல்லும் பயிற்சியில் விழலாம், ஆனால் கற்கும் கல்வியிலும் கண்முடிவு கண்மொழித்தனமான காதலும் விழாதபடி கவனமாக இருங்கள். அப்படியே இருந்தாலும் மரணம் அல்ல தீர்வு. எழுந்து நடங்கள் நமது ஆண்டவர் போல ஜபம். ஆண்டவரே, விழுந்தாலும் எழுந்து நடக்கின்ற உங்களது மனதையும் உங்கள் உற்சாகத்தையும் உங்களுக்கு காரணம் ஆமே. அந்த நேரத்தில் தான்
அன்பே மிகுவான அவரது அன்னையை பார்க்கின்றார். தூரத்தில் வயதான கோலத்தில் கூட்டத்தில் சிக்கி நிற்கவில்லை அந்த தாய். சிறுவர் பயணத்தில் நிழல் போல தொடர்கின்றார். இயேசுவின் பாடல்களில் பங்கேற்க கொடுக்கின்றார். ஒரு மகனுடைய வெற்றியிலும் தோல்வியிலும் துணை நின்று எப்படி கோல் கொடுக்க வேண்டும் என்று கற்று தருபவர்தான் ஒவ்வொரு தாயும். உங்கள் மகன் ஒரு முட்டால் அது முட்டால் கல்வி கற்க போதுமான அறிவு இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி இல்லை, எனவே அவன் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறோம், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றது பள்ளி நிர்வாகம். கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்த சிறுவனை ஆசையோடு அழைத்த அன்னை இப்படி படித்து காண்பிட்டாள் அந்த மகனிடம். உங்கள் மகன் ஒரு அறிவாளி திறமைசாலி, அவன் திறமைக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அந்த கடிதத்தை மாற்றி வாசித்து அந்த சிறு குழந்தையின் மனம் நோகாமல் தாயே ஒரு ஆசிரியராக மாறி பாடங்கள் எடுத்தாலும் அந்த சிறுவன் உலகமே இயக்கம் அளவிற்கு ஒரு பெரிய மேலாவையாக தாமஸ் ஆழ்வார்கள். அன்புமிக்க தாய்மார்களே, ஒவ்வொரு குழந்தையின் வாழ்க்கை பயணத்தில் தாயின் பங்கு மிக முக்கியமானது. தாயின் அன்பையும் அரவணையும் பெறும் குழந்தைகள் பேர் பெற்றவர்கள். யூதர்களை கொண்டு வந்தாக கொண்டு சர்வாதிகாரியாக மாறி இல்ல இளம் வயதிலேயே தாய் இருந்தவர். ஒருவேளை அவருக்கு அந்த தாய் உயிரோடு இருந்திருந்தால் இப்படி காட்டும் விளையாட்டமாக மாறியிருக்க மாட்டார். தமிழகத்தில் பெண்களை ஏமாற்றி அடித்து உழைத்து ஆபாச படம் எடுத்து கற்பழித்து மிரட்டியே அந்த கைவன் தாய் சொன்னார், எனது பிள்ளை நல்லவன் என்று. ஆனால் தாயின் வளர்ந்து இருக்கிறது ஒவ்வொரு குழந்தையின் பண்பாடும் பக்குவமும். தாய்மார்களே, நீங்கள் தான் உங்கள் குழந்தைக்கு முதல் ஆசிரியர்கள் என்று மறவாதீர்கள். குழந்தைகள் உங்களை பார்க்கிறார்கள், தொலைக்காட்சியை தொலைந்து போன ஒரு நேரத்தை பார்க்கிறார்கள், கணவனோடு சண்டையிட்டு அருகிலை கவனிக்கிறார்கள், தெருவில் குரலை பேசுவதை கேட்கிறார்கள், ஒருவர் நேர்களை ஓரங்கட்டி சுகபோகங்களை வாழ்வதை பார்க்கிறார்கள். நினைத்து பாருங்கள், சிறுவை பயணங்களில் ஊக்கப்படுத்திய மரியாதை போல நமது பிள்ளைகளை படிப்பிலும் வேலைகளிலும் அவர்கள் துன்பத்திலும் நாம் ஊக்கம் தருகின்றோம். தாய் மரியாதை போல நல்ல குணம் பெற்றவர்களாக எங்களை மாற்றியவர்கள் உண்மை நன்றாகின்றோம். அவர் உதவி செய்தார். கர்நாடக மாநிலம் மும்பையில்
வேலைக்கு சென்ற இளைஞர் சாலையில் அடிபட்டு கிடந்த பொழுது சூழ்ந்திருந்த தூக்கம் அரை மணி நேரம் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்து வேடிக்கை மட்டும் பார்த்தவர்கள் இன்னும் சிலர் செல்போனை படம் எடுத்து அதை வெளியிட்டிருக்கின்றனர். 2 மணி நேரம் கழித்து மருத்துவமனையை சேர்த்த பொழுது மருத்துவமனையின் தலைவர் நந்தகுமார் கூறினார், கோல்டன் ஹார்ஸ் எனப்படும் விபத்து நடந்த சில மணி நேரத்துக்குள்ளேயே இங்கு நீங்கள் அவரை கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக காப்பாற்றி இருக்கலாம். பாவம் வழியிலேயே இறந்துவிட்டார். நம்முடைய தாயோ தகப்பனோ சகோதரோ சகோதரியோ சாலையில் இருந்தால் வேடிக்கை பார்ப்போமா, ஒதுங்கி நிற்போமா? இந்த அழகான உலகிற்கு உங்களை நான் அனுப்பினேனே, என்ன செய்தாய் மகனே, என்ன செய்தாய் மகளே என்று ஆண்டவர் கேட்டால் நாம் என்ன பதில் தரப்போகிறோம்? சிந்திப்போம். உதவி செய்ய வளமான வாழ்வு, வங்கி கணக்கு, அரசு ஆதரவு, பொருள் புகழ், அந்தஸ்து எதுவும் தேவையில்லை. காரணம், உதவி செய்ய அதிக பணம் அல்ல, நல்ல குணம் தான் தேவை. பிறர் உதவி செய்ய அதிக பணம் அல்ல, நல்ல பணம் தான் தேவை. ஜெபிப்போம். இறைவா, அடுத்தவரின் தேவையை அறிந்து உதவக்கூடிய உள்ளதை நடத்தாது. நாம் சாதனத்துக்கு இத்தனை அதிகம் இருக்கிற போது வாழ்வதற்கு
இளைய மகனை அள்ளி அமைத்துக் கொண்டார். இன்று உலகில் பெரிய பெரிய காரியங்கள் செய்வது அல்ல சாதுரியம், சிறிய சிக்கனமான நமது நற்செயலால் நற்செய்தியை பார்க்க முடியும். பேருந்து பயணத்திலோ ரயில் பயணத்திலோ முதியோருக்கும் கற்பில் கண்டதும் கை குழந்தைகளுக்கும் இடம் கொடுத்து பார்க்கிறார்கள். சோர்ந்து போன நம்பரை பார்த்து நான் நல்ல வார்த்தைகளை கூறி பார்க்கிறார்கள். நீங்களும் வேறொரு திருவிழிக்காவாக உருவெடுத்தீர்கள். ஜபம் இறைவா விருவனிக்காவை போல முன்கொண்டு தெரியாதவர்களை பார்த்து உதவி செய்ய நல்ல இதயத்தை பார்க்கும் Thank you.
இயேசுவின் பயணத்தில் இப்பொழுது கடலும் தடுமாற்றமும் இணைந்து கொள்கிறது. இரத்த காயங்கள் ஒரு புறம், கனத்த சிறுவை ஒரு புறம், இயேசு மூன்றாம் முறையாக விடுகின்றார். பாதி வழியில் இயேசு இறந்துவிடுவாரோ என்கிற பரபரப்பு பழகிறவர்கள் உயிரை கொண்டு போய் மலைவச்சி சிலுவையில் அறைய வாழ்க்கை இல்லாமல் போயிடுமோ என்ற பதற்றமும் ஒருபுறம். சுற்றி நின்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். அவர்கள் கண்களில் உள்ள கலக்கத்தை பார்த்த இயேசு மீண்டும் எழுகின்றார். மயிலின் ஏழை வயதில், நடுத்தர வயதில் வருகிற வீழ்ச்சியை தியானித்தோம். மூன்றாம் முறையாக முதிர்ந்த வயதில் வருகின்ற வீழ்ச்சி உடல் நலத்தாலும் உறவுகளாலும் ஏற்படும் வீழ்ச்சி. ஓடி ஆடி உற்சாகமாக உழைத்த உடல் இன்று மருந்து மாத்திரையில் வாழ்கிறது என்றால் ஒரு பெரியவர். ஆம், மனிதன் முதிர்ந்த வயதில் தளாகிறான். நோயினாலும் பிரிந்த உறவாலும் வீழ்ச்சி ஏற்படுகிறது. அன்று என்னுடைய ஆறு பிள்ளைகளையும் குழந்தை பருவம் முதல் ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்தேன் என்று எனது ஏழாமையால் குழந்தையாகிவிட்டேன். கவனித்துக் கொள்ளதான் யார் அப்பாவை காத்துக்கொள்வது, யார் அம்மாவை காத்துக்கொள்வது, பிள்ளைகளுக்குள் போட்டி. யார் அப்பாவை காத்துக்கொள்வது, யார் அம்மாவை காத்துக்கொள்வது, போட்டி நடக்கிறது. அவர்களுக்கு முன் நாங்களாக ஒரு முடிவெடுத்தோம், நாங்களே ஒரு முதியவர்களை தேடி சென்றிருக்கிறோம் என்றார்கள் ஒரு தம்பதிகள். உலகில் மகிழ்ச்சியாக வாழ உயர வயதில் ஒரு தடையில் நாம் சிந்திப்போம். வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் வீட்டை இழக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் அழுத்துகின்ற பூமியை கிழித்துக் கொண்டு வெளிப்படுகின்ற விலை போல வீழ்ச்சியை கொண்டு வீழ்ச்சியை கண்டு இருந்து விடாமல் வெளியே கொள்வோம். ஆமே. ஒருவரும் கைது செய்யப்படவில்லை என்பது அதன் தனி சிறப்பு.
ஒருவரை கொலை செய்வதை விட அவமான கட்டப்படுவது உதரமானது என்பார்கள். இன்று கொலை செய்வதற்கு என்று கூலிப்பாடுகள் இருக்கிறார்கள். ஆனால் அடுத்தவரை அவமான கருத்தும் பழகி ஏறக்கூடிய அனைவருமே அறிந்திருக்கின்றோம். நேருக்கு நேராக விவாதிக்கிற நெஞ்சில் உரம் இல்லாத கோழைகள் குறுக்கு வழியில் மலிவான சொற்களால் செயல்களால் அவமானப்படுத்த நினைக்கிறார்கள். தேவையற்ற பேச்சாளர், சந்தேக பார்வையாளர் என்று நம் குடும்பங்களில் இயேசுவாக பல அவமானப்படுத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். கேட்க நாட்டிகளுக்காக வலியவர்களிடம் ஏழைகளிடம் உரியாளர்களின் மீது நடத்தப்படும் இந்த உரிமை வீரர்கள் இயேசுவின் மீது நடத்தப்படுகின்ற உரிமை வீரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிறரை மதிக்கக்கூடிய மனதை நடத்தாது. Yeah.
நித்திய சமாதானம் வேண்டிப்பாடுகிறவன். ஆமென். Thank you.
தாயின் வழியில் இயேசுவை பெறுவோம். திவ்ய இயேசுவை உங்களை ஆராதித்து வணங்கி உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கின்றோம். Thank you.
சுத்தமானதில் அமைந்திருந்த கல்லறிந்த இயேசின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். தனது உடலை அடக்கம் செய்ய ஆறு நிலத்துடன் அவர் சொந்தமாக வைத்திருக்கவில்லை. எனவேதான் இன்று உலகமே அவர் சொந்தமாக வைக்கிறது. கோடி கோடியால் குவித்தவர்களை உலகம் நடந்து போனது. அரண்மனையில் வாழ்ந்தவர்களை அண்ணாந்து பார்க்கவில்லை. கை திறவோடு வாழ்ந்தவர்கள் கலரையோடு முடிந்தது அவர்களது கதை. ஆக உலகத்தையே வளைத்து போட்டாலும் மண்ணுக்குள் போகின்ற பொழுது வெறுங்கையோடுதான் போகிறது. உலகத்தையே வளைத்து போட்டாலும் மண்ணுக்கு போகின்ற பொழுது வெறுங்கையோடுதான் போகின்றது. வங்கிகளில் சேர்த்தாலும் வாங்கி வாங்கி சேர்த்தாலும் மரணம் என்றால் மருத்துவமனை வெறுங்கையோடுதான் போகிறது. இறந்த பிறகு நம்மோடு வருவது இறந்துதான். புண்ணியமும் நாம் செய்த தவமும் என்பார்கள். புண்ணியம் ஒருவரை நிலையான வாழ்வுக்கு தடை இல்லாமல் அழைத்து செல்கின்ற நுழைவு. யாருக்கும் பணியில்லாமல் வாழ்வு யாருக்கு என்ன பயன்? 19 வயது இளப்பெண்ணாக இந்தியாவிற்கு வந்தார். உணவு, உடை, மொழி அனைத்தும் புதியது. 17 ஆண்டுகள் பணக்கார பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்து பள்ளியில் ஆசிரியராக பணி செய்தார். ஒரு நாள் ஒரு சிறுவை கையில் 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு சேர்ந்து தங்கச் செஞ்சார். அவர்களோடு வரண்டார். ஏன் என்று கேட்ட பொழுது அண்ணன் சொல்லிய வார்த்தைகள், எனது ஆண்டவர் இயேசு இங்குதான் வாழ்கிறார், இங்குதான் மறுக்கிறார், இங்குதான் உயிர்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, நேரற்ற உலகில் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதை நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அழிந்து போகும் செல்வமா, அழியாத ஆன்மாவா? குறையும் நின்று நிதானித்து சிந்திப்போம். ஜபம். ஆண்டவரே, இந்த உலகில் எது நிலையானது, எது நிலையற்றவர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தத்துவத்தை காலம். ஆமே. காணிக்கை பகுதி.